தினமும் ஒரு அற்புதமான ஆன்மீக தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்ளலாம் என்று காத்திருக்கிறேன். இன்றைக்கு நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்ன்றா மனை தோஷம், மனை தோஷத்தை பற்றி பார்க்க போகிறோம். மனை தோஷம் என்றால் என்னண்டா, மனை என்றால் உங்களுக்கு தெரியும், நாங்கள் வசிக்கக்கூடிய வீடு இல்லத்தை தான் மனை என்று சொல்கிறோம். அந்த வீட்டில் வரக்கூடிய தோஷங்களை பற்றித்தான் இன்றைய தினம் நாங்கள் பார்க்க போகின்றோம். எங்களுடைய வீட்டில் ஏதாவது தோஷம் இருக்கா என்று தெரிந்து கொள்வதற்கு இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஒரு நல்ல விஷயமாக அமைஞ்சிருக்கு. மனை தோஷம், முதல்ல மனிதனுக்கு முக்கியமான மூன்று விஷயம், அடிப்படையான மூன்று விஷயம் இருக்குது. ஒன்று உணவு, உடை, உறைவிடம். மனை என்றது ரொம்ப முக்கியமானது. ஒரு மனுஷனுக்கு உணவு வேணும், உடுப்பதற்கு உடை வேண்டும், இருப்பதற்கு வீடு வேண்டும், மனை வேண்டும். அப்போ முக்கியமான அடிப்படை தேவைகளில் உணவு, உடை, உறைவிடம், மனை என்றது அடிப்படை தேவைகளில் ஒன்றாக வந்துட்டு. ஒரு எல்லா ஜீவராசிகளும் தங்களுக்கு என்று ஒரு மனையை அமைத்து கொள்கின்றது. சிங்கம் பார்த்திங்கன்னா ஒரு குகையில் போய் உட்கார்ந்து வசித்து கொண்டு இருக்கு. தூக்கணாங்குருவி ஒரு பறவை, ஒரு குருவி என்னென்னா தான் இருப்பதற்கென்று ஒரு தொங்கக்கூடிய ஒரு வீட்டை அமைத்து கொள்ளும். காகம் முட்டை பொறிக்கிறதுக்கு ஒரு கூடு ஒன்று கட்டிக்கொள்ளும். இப்படி உயிர் இல்லை, அதாவது வாய் பேச முடியாத ஜீவன்கள் முதற்கொண்டு எல்லா ஜீவங்களும் தங்களுக்கு என்று ஒரு உறைவிடத்தை அமைத்து கொள்கின்றன. அப்படி இருக்கேக்குள்ள மனுஷனுக்கு மனை என்பது எவ்வளவு முக்கியம். எல்லா மனிதர்களும் தாங்கள் இருப்பதற்கு வீடு ஒன்றை அமைத்து கொள்ள வேண்டும். தூக்கணாங்குருவி கூட ஒரு கூடை அமைத்து கொள்கின்றது. அப்போ மனிதர்களுக்கு மனை முக்கியம். ஒவ்வொரு ஜீவராசிகளும் தாங்கள் வசிப்பதற்காக ஒரு இடத்தை தேர்வு செய்து கொள்கின்றது. ஆறறிவு படைத்த மனிதன் தான் இருப்பதற்காக ஒரு வீடை தேர்வு செய்கின்றான். ஒன்று சொந்தமாக இருக்கும் அல்லது வாடகையாக இருக்கணும், ஒரு வீடு ஒன்று இருக்கும். அதாவது எலி வீடாக இருந்தாலும் தனி வீடாக இருக்க வேணும்னு சொல்லி எல்லாருக்கும் தனியாக ஒரு வீடு உறைவதற்கு ஒரு உறைவிடம் தேவை என்பது அடிப்படை தத்துவம். சரி, இந்த மனை தோஷம் உங்களுடைய ஜாதகத்தில் இருந்தால், மனை தோஷம் இருந்தால் சொந்த வீடு அமையாது. இது ஒரு முக்கியமான விஷயம். உங்களுக்கு சொந்த வீடு அமைய வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் மனை தோஷம் இல்லாமல் இருக்க வேண்டும். உங்களுடைய ஜாதகத்தில் மனை தோஷம் இருந்தால் உங்கள்கிட்ட வசதி இருக்கும், சந்தர்ப்பம் இருக்கும், காசும் வச்சிருப்பீங்கள், தேடி தேடி பார்ப்பீங்கள். உங்களுடைய மனசுக்கு திருப்தி தரக்கூடிய வீடு அமையாது. சில பேர் ஒரு வீடை வாங்கிடுவீங்க, அதில் திருப்தி இல்லாமல் வசித்து கொண்டிருப்பீர்கள். இந்த வீடு சரி வரலை, ஏதோ வாங்கிட்டோம், இது சந்தோஷமாக இல்லை, வேறொரு வீட்டுக்கு போகணும், இன்னொரு வீடு வாங்கணும் என்கின்ற எண்ணம் இருக்குது. சில பேர்கிட்ட காசு இருந்தாலும் சொந்த வீடு வாங்க முடியாமல் வாடகை வீட்டிலேயே வசித்து வருவார்கள். இன்னும் சில பேர் சொந்த வீடை வாங்கியிருப்பினும் அந்த வீட்டில் இருக்க முடியாத சூழ்நிலை அவர்களுக்கு உருவாகி இருக்கும். சொந்த வீட்டில் இருக்க வழி இல்லையே ஐயா, சொந்தமாக ரெண்டு வீடு இருக்குது, ஆனால் நாங்கள் ஏதோ வாடகை வீட்டில் தான் இருந்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் சில பேர் சொந்த வீடு அமைந்தாலும் அந்த சொந்த வீட்டையே 4 வருஷத்துக்கு ஒருக்கா விற்று விற்று புதுசாக வீடு வாங்கி, ஒரு வீட்டில் என்னால் நிரந்தரமாக இருக்க முடியலையா, நான் சொந்தமாக தான் வீடு வாங்கினேன், ஒரு 3 வருஷம்தான் அதில் இருப்பேன், பிறகு அந்த வீடை விற்றுட்டு இன்னொரு வீடு வாங்க வேண்டிய சூழ்நிலை. இது வேறு மனை தோஷம் என்று சொல்கிறது. வீட்டில் அடிக்கடி பிரச்சனைகள், சண்டைகள், சச்சரவுகள் வருவது எல்லாம் மனை தோஷத்தினால் வரக்கூடிய பிரச்சனைகள். வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டையாக இருக்கிறது, குடும்ப உறவுகளுக்குள்ளே பிரச்சனை வருது, தேவையில்லாத சிக்கல்கள் வருது, நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியாது. இதெல்லாம் மனை தோஷம். வீட்டில் இருந்தால் நோய் நொடிகள், மருத்துவ செலவு அதிகமாக செய்யக்கூடிய சூழ்நிலை. எப்போ பார்த்தாலும் நோய் ஐயா, ஒன்று மாதிரி ஒரு நோய் வந்து கொண்டே இருக்குது. அப்பாவுக்கு நோய் சுகமாயினோன்னு பிள்ளைக்கு வருது, பிள்ளைக்கு சுகமாயினோன்னு அம்மாவுக்கு வருது. எல்லாரும் வரிசையாக நாங்கள் நோயில் படுத்து கொண்டு இருக்கிறோம். ஆஸ்பத்திரி செலவு அநியாயமாக போய்கொண்டு இருக்கு. மாறி மாறி ஒரு பிரச்சனை வருது. எங்களை இவருக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, மனைவிக்கு எப்போ பார்த்தாலும் பிரச்சனை. ஒன்று தீர ஒன்று நோயாகவே இருக்கின்றோம். நோயினால் கஷ்டப்படுகின்றோம், நோயினால் சிரமப்படுகின்றோம், நோயினால் செலவழித்து கொண்டிருக்கின்றோம். அநியாயமாக மருத்துவ செலவு அதிகமாக போய்கொண்டிருக்குது. இதுவும் மனை தோஷம். இரவில் தூக்கம் இருக்காது, நிம்மதியாக படுத்து தூங்க முடியாது. நல்ல வீடாக இருந்தால் என்னென்ன போய் படுத்தீங்களா இருந்தால் 10 நிமிஷத்தில் அசந்து தூங்கி போவீங்க. காலையில் தான் ராத்திரி என்ன நடந்தாலும் உங்களுக்கு தெரியாது. நிம்மதியான உறக்கம், ஆழ்ந்த உறக்கம். காலையில் எழுப்பினா தான் அடுத்த விஷயம் தெரியும், படுத்த உடனே தூங்கிடுவோம்.
அது வந்து நல்ல மனையாக இருந்தால் உடன் நல்ல நித்திரை வரும், நல்ல ஓய்வு கிடைக்கும், அமைதியாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழலாம். மனை உங்களுக்கு சேரவில்லை என்றால் உங்களுக்கு உங்களுடைய நித்திரை போயிடும். போய் படுத்தா புரண்டு படுத்து 12 மணிக்கு தானையா தூக்கம் வருது, விடிய 4 மணிக்கு முழிப்பு வந்துட்டு எப்படி முழிக்கிறேன்னு தெரியாது, என்னென்றோ எழும்பிடுறேன், தூக்கம் ஒழுங்காக இல்லாமல் இருக்குது, இதுவும் மனை பிரச்சனை வருது. உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இல்லை, மனை தோஷம் இருந்தால் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்படுறது தான் மிச்சம், எங்களுக்கு சம்பளம் காணாது, வருற வரவு செலவாகி கொண்டே இருக்குது, நாங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கிற அளவுக்கு எங்களுக்கு ஊதியம் கிடைக்கவில்லை, பொருளாதாரத்தில் பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கின்றது, இவ்வளவு உழைச்சாலும் செலவு வந்து கொண்டே இருக்குது, வீட்டுக்கு காசு கொண்டு வைக்கிறோம் எப்படி போகுதுன்னு தெரியாது, செலவு போகுது, உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை. வீட்டில் பணம் தங்காது, காசை கொண்டு வச்சோன்னே காசு செலவாகி கொண்டே இருக்குது, எவ்வளவு உழைச்சி கொண்டாலும் வீட்டில் வைக்கிறது தான் தெரியுது, எப்படி போகுதுன்னு தெரியாது, செலவு. மாதம் முடியக்கில் சம்பளத்தை கொண்டு வர, மாதம் முடியக்கில் காசு காணாது, கடன் வாங்கி செலவழிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை, வீட்டில் பணம் தங்கவில்லை. பெரியவர்கள் ஆன்மீகவாதிகள் வீட்டுக்கு வரமாட்டார்கள். ஒரு வீடுன்னு இருந்தால் வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு ஆன்மீகவாதி வரணும், வயசுக்கு மூத்தவர் வரணும், ஒரு சாமியார் வரணும், ஒரு சன்னியாசி வரணும், ஒரு சித்தர் வரணும், ஒரு யோகிகள் வரணும், மகோன்னத வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்களை வீட்டுக்கு அடிக்கடி கூப்பிட்டு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கோயிலாக இருந்தால் கோயிலிருந்து ஐயா மாதத்துக்கு ஒருக்கா சரி ஐயாவை வீட்டில் கூப்பிட்டு அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணும், பிராமணர்களுடைய ஆசீர்வாதம். ஒரு சாமியார்கள் யாராவது வருவார்கள், சித்தர்கள் போன்ற வாழ்க்கை வாழக்கூடியவர் வருவார்கள். பெரியவர்கள் அடிக்கடி எங்களுடைய வீட்டுக்கு வந்து எங்களை ஆசீர்வாதம் செய்து கொண்டிருக்க வேண்டும் என்பதைத்தான் சாத்திரம் சொல்லுகின்றது. ஆனால் மனை தோஷம் இருந்தால் வீட்டுக்கு பெரியவர்கள் வரமாட்டார்கள், ஆன்மீகவாதிகள் வரமாட்டார்கள், சன்னியாசிகள் வரமாட்டார்கள், இறைவன் மீது மாறாத பற்றுடையவர்கள் வீட்டுக்கு வரமாட்டார்கள். அதே நேரத்தில் வீட்டில் ஆடு மாடு கோழி மீன் இந்த மாதிரி விஷயமெல்லாம் வளர்க்குறோம் ஐயா, ஆனால் செத்துக்கொண்டே இருக்குது, நாங்கள் கோழி வளர்க்குறோம் ஏதோ ஒரு நோய் வந்து கோழி சாகுது, ஆடு வளர்க்குறோம் உயிரோடு இருக்கிறதுல செத்து போகுது, மீன் வளர்க்குறோம் ஆசையாக வாங்கிட்டு வந்து மீன் தொட்டியில் போட்டோம் எல்லா மீனும் செத்து போச்சு, இந்த மாதிரி உயிரினங்கள் வீட்டில் இருக்காது இறந்து கொண்டே இருக்குது. இதுக்கெல்லாம் ஜோதிட ரீதியாக என்ன காரணம்ண்டா, 4வது அதிபதி பாதகாதிபதியாக இருந்தாலும் 4வது அதிபதி பாதகாதிபதியுடன் சேர்ந்திருந்தாலும் இந்த பாதகாதிபதி தொடர்பு 4வது அதிபதி பெற்றிருந்தால் உங்களுக்கு மனை தோஷம் உண்டு. உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எது பாதகாதிபதின்னு பாருங்கோ அவர் போய் 4வது வீட்டில் இருக்காரா, மனை தோஷம் உண்டு. அல்லது எது பாதகாதிபதின்னு பாருங்கோ, 4வது வீட்டுக்குண்டான கிரகம் பாதகாதிபதியில் இருக்காரா, மனை தோஷம் உண்டு. 4வது வீட்டில் பாதகாதிபதி இருக்காரா, மனை தோஷம் உண்டு. 4வது வீட்டில் நீசக்கிரகம் இருந்தாலும் உங்களுக்கு மனை தோஷம் உண்டு. 4வது வீட்டில் கிரக யுத்தம் 2 கிரகங்கள் இருந்து சண்டை பிடிச்சு கொண்டிருந்தாலும் உங்களுக்கு மனை தோஷம் உண்டு. 4வது வீட்டில் சனீஸ்வரனும் மாந்தியும் சேர்ந்திருந்தால் பிரேத சாபத்தினால் உங்களுக்கு மனை தோஷம் உண்டு. இப்போ மனை தோஷத்தை பார்த்துட்டேன், என்ன செய்கிறது, மனை தோஷம் இருக்குது ஐயா, நீங்கள் சொல்கிற மாதிரி தூக்கம் இல்லை, செலவு ஊதியத்துக்கேற்ற உழைப்பில் எல்லாம் சரியாக இருக்குது, நீங்கள் சொன்ன மாதிரி 4வது அதிபதி பாதகாதிபதியோடு தொடர்பாக இருக்கிறார், என்ன பரிகாரம், சுதர்சன யாகம் செய்ய வேண்டும். மனை தோஷம் உங்களோட ஜாதகத்தில் இருந்துட்டுனா வீட்டுக்கு ஒரு முறை பிராமணர்களை கூட்டிகிட்டு வந்து நல்ல வடிவாய் பூஜை செய்யக்கூடியவர்களை கூட்டிகிட்டு வந்து சுதர்சன மந்திரம் ஓம் க்ளீம் கிருஷ்ணாய கோவிந்தாயன்னு வரும் அந்த மந்திரத்தை சொல்லி சுதர்சன யாகம் செய்ய வேண்டும். புண்ணிய நதிகளில் இருந்து தீர்த்தத்தை எடுத்து கொண்டு வந்து அந்த தீர்த்தத்தை வச்சு யாகம் செய்து வீடு பூராக அந்த தீர்த்தத்தை தெளிக்க வேண்டும். அதே நேரத்தில் 2 குண்டுமணி விதை, குண்டுமணின்னு ஒன்று தெரியும், அதை பொடி செய்து அதை சாம்பிராணியாக போட்டு வீட்டுக்கு காட்டி வந்தால் மனை தோஷம் நீங்கும். நான் இதை பற்றி முன்னுக்கும் சொல்லிருக்கேன், குண்டுமணி விதை அதை அரைத்து பொடி செய்து சாம்பிராணியாக போட்டு அந்த தூபத்தை வீட்டுக்கு காட்டி வந்தால் மனை தோஷம் நீங்கும்.
குலதெய்வ வழிபாடை அடிக்கடி செய்து கொண்டு வந்தால் மனை தோஷம் நீங்கும். நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வருஷத்து கொடுக்க போகிறோம் ஐயா, குலதெய்வ பூஜைகளை அழகாக செய்கின்றோம், வீட்டிலேயே குலதெய்வம் வைத்து வழிபாடு செய்து வருகின்றோம், இவர்களுக்கெல்லாம் மலை தோஷம் நீங்கும். இழுப்பை விதை இழுப்பெண்ணெய் செய்கிறது, இழுப்பங்காய் அந்த விதையை எடுத்து அதை பொடி செய்து அதை சாம்பிராணியாக போட்டாலும், நான் குண்டுமணி சாம்பிராணி போட்டதை பற்றி சொல்லும், அதே மாதிரி இழுப்பை விதையில் சாம்பிராணி போட்டு வந்தாலும் மனை தோஷம் நீங்கும். தேய்புரை அஷ்டமி அன்று காலபைரவர் வழிபாடு செய்து வந்தால் மனை தோஷம் நீங்கும். என்ன நேர்களே, இன்றைய தினம் மனை தோஷத்தை பற்றி அறிந்து கொண்டீர்கள். நாளை மற்றொரு விஷயத்தோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.